வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு விலாக் பண்ணலான்னு நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன விஷயம் என்னை வந்து ரொம்ப அப்செட் பண்ணிச்சு, என் மைண்டை வந்து ரொம்ப டைவெர்ட் பண்ணிச்சு. அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணேன். நான் இப்படியே நடந்து போயிட்டு இருந்தப்போ தான் ஒரு விஷயம் ரொம்ப பாதித்தது. அந்த விஷயம் என்னென்னா, இதுதான் இந்த குருவிக்கூடு நல்லா தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த குருவிக்கூடு விழுந்து கிடக்குது. இதுதான் அந்த குருவிக்கூடு. இந்த குருவிக்கூடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதோட வீட்டை வந்து கட்டியிருக்கு. இப்போ ஒரு மனுஷன் எப்படி ஒரு கல் மண்ணை வச்சு கஷ்டப்பட்டு வீடு கட்டுவானோ, அதுபோல தான் இந்த குருவியும் இந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும். இதோட சோர்ஸு, இப்போ வந்து மனுஷன் வீடு கட்டும்போது அதோட சோர்ஸ் கல் மண்ணெல்லாம் ஒரே இடத்துல எடுக்க மாட்டான், நிறைய இடத்த எடுப்பான். அதுபோல் இந்த குருவியும் நிறைய இடத்த வந்து தேடி எடுத்து தான் இந்த குருவி கூட்டை கட்டியிருக்கு. ஆனால் இந்த குருவி கூட வந்து ஒரே நாளில் கீழே விழுந்து வீணாகிச்சு. பார்த்துக்குங்க, இதே போல் தான் மனுஷனோட வாழ்க்கையும், எப்போவும் என்ன வேணால் நடக்கலாங்க. இந்த குருவி கூட்டை என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பத்திரமாக வச்சுருக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த குருவி கூட வந்து என் வீட்டில் வச்சா ஆள் நடமாட்டம் இருக்கிறதால குருவிகள் வந்து இதில் தங்காது. ஏன்னா மனுஷன்தான் வந்து குருவிகளை வந்து சாகடிச்சதே. பார்த்திங்கன்னா நான் கூட ஒரு விதத்தில் இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா பறவைகள் வந்து இப்போ நான் மொபைல் யூஸ் பண்ணுறதால எத்தனையோ பறவைகள் வந்து பாதிக்கப்படலாம், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதால எத்தனையோ பறவைகள் பாதிக்கப்படலாம். இந்த குருவி கூட வந்து ரொம்ப அழகாக இருந்தது, இப்போ வந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு மரத்தில் வச்சு பாதுகாத்துக்குவோம். இப்போ இந்த குருவிக்கு பயன்படலைனாலும் வேறு ஏதாவது ஒரு குருவிக்கு பயன்படும். இப்போ கூட நீங்கள் ஒரு குருவியோட ஓசையை அழகாக கேட்டுகிட்டு இருக்க முடியும். இப்போ வந்து பறவைகள் வந்து மோஸ்ட்லி அழிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதாலையும் அப்போ வந்து ஃபேக்டரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால அதோடய புகையை வந்து சுவாசிக்க முடியாமல் இந்த பறவைகள்லாம் நிறைய வந்து இறந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது பறவைகளுக்கு வந்து. இப்போ பட்டாசு வெடிக்கலாங்கிறதே கூட ஒரு மிகப்பெரிய தப்பு தான். பறவைகள் வந்து பயந்து அது வந்து ஓடிடுது. பறவைகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப பங்கு வகிக்குது. இப்போ வந்து வயலில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு வந்தோன்னா அதோட புழுக்கள்லாம் வந்து விவசாய பயிர்களை வந்து நாசம் பண்ணும். அந்த விவசாய நிலங்களில் இருக்க புழுக்களெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யுது. இன்னொரு பெரிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை வந்து பரப்புறதுல பறவையோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. விதையையோ ஒரு பழத்தையோ சாப்பிட்டுட்டு அதோட எச்சமிட்டால் அது வந்து நம்மளுக்கு உரமாகும். அது சாப்பிட முடியாமல் பாதியோட சாப்பிட்டு கீழே போட்டால் அது வந்து நம்ம மண்ணில் வந்து ஒரு விதையாகவும் பயன்படுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த குருவி கூட்டை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு மரத்தில் வந்து வச்சு பாதுகாத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சுற்றி இருக்க நிலத்துலேருந்து வர பறவைகள் வந்து இந்த குருவி கூட்டில் வந்து உக்காரலாம். இப்போ வந்து வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் நிறைய பறவைகள் வந்து அங்கே தங்கும். அங்கே வந்து வலசை போதல்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். வலசை போதல்ங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப காலத்தில் வந்து அதோட கிளைமேட்டு தாங்க முடியாமல் நல்ல கிளைமேட்டை தேடி போய் பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். அதை போல் தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க வேடந்தாங்கலில் வந்து தங்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த குருவி கூட்டை வந்து இந்த மரத்துலேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பத்திரமாக ஒரு இதில் வந்து வச்சிடலாம். பார்த்துக்கங்க, வச்சுட்டோம். இப்போ வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இதை இப்படியே வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இதை போல் ஏதாவது நடந்தாலும் சொல்லுங்கள். பறவைகள் வந்து ரொம்ப அபாயகரமான காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பறவைகள் வந்து அழிஞ்சிருச்சு. சிட்டுக்குருவிங்கிற ஒரு இனமே தெரியாத போயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து சிட்டுக்குருவி வந்து நினச்ச இடத்து சுற்றிக்கிட்டு இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது வந்து தன்னோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டேன். குட்டி குட்டியாக நம்மக்கிட்டேயே வந்து பேசுகிறாப்புல இருக்கும் அதோட குரல்கள் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியே பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி தான்
காடு காடாக அழிஞ்சாலும் சிட்டுக்குருவியை பார்க்கறது கஷ்டம். அதே போல் இன்னொரு பறவை காகம். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவன் காக்காவை பார்த்தது இல்லையா அப்படின்னு கூட கேட்பீங்க. காக்காவை முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் நானும். இப்போல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ்லேயே கிடைக்க மாட்டேங்குது காகம். இல்லைங்க, நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா தேடி பாருங்க காகம் கிடைக்குதா இல்லையான்னு. காகம் வந்து அதோடய முட்டையை வந்து குயிலோ வேறு ஏதோ குருவி கூட்டில் இட்டு அது வந்து தன்னோட இனத்தை வந்து பெருக்கிக்க தான் முடியும். அது வந்து தானாக குருவிக்கு வந்து கூடு கட்ட தெரியாது. ஆனால் நம்ம மனுஷன் வந்து நினச்ச இடத்த நினச்ச பறவைகளை வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும். இப்போ இந்த பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த வித தொந்தரவும் செய்யறதில்லை. அது மட்டும் அது வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. இந்த பறவையும் நம்மளை வந்து துன்புறுத்துறதில்லை. சின்ன வயசில் கூட பாடத்தில் கூட படிச்சிருப்பீங்க, ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு குருவி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கும், நம்ம குரங்கு வந்து அதை பிச்சு போட்டுரும், எனக்கு இடம் தராத்தால. இந்த கதையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க. அந்த கதையை சொல்லி நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அந்த கதையில் இருக்க போல் திருவள்ளுவர் சொல்கிற கருத்துக்களை கேட்டு நம்ம நடந்தால் நல்ல வழி பிறக்கும். இதில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேக்சிமம் பறவைகளை வந்து துன்புறுத்தாதீங்க, அதோட போக்கில் அதை விட்டுருங்க. நீங்கள் நினைப்பீங்க பறவைங்களை நாங்கள் எங்கே துன்புறுத்துகிறோம் அப்படின்னு. ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் பறவையை வந்து சாகடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பறவைக்கு எல்லை இல்லை அப்படின்னு, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதுவும் முடிஞ்ச வரைக்கும் அது வாழ்க்கையில் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது எப்படி நம்ம உயிரோடு இருப்போம், திடீர்னு செத்தாலும் செத்துடுவோமே அப்படின்னு அதுவும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் என்ற புதிய எண்ணத்துடன் என்னுடைய லாகம் வந்து முடிச்சுக்கலான்னு நான் வந்து யோசிச்சுருக்கேன். தேங்க்யூ யுவர் சப்போர்ட் அண்டு கீப் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் நல்லா இருக்காது, அதுவும் முன்னாடியே சொல்லிட்டேன்.